Hi friends, சுவியான டேஸ்டியான மில் மேக்கர் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்வது பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்குறது மில் மேக்கர் ஃப்ரை எப்படி செய்வது பார்ப்போம். அதுக்கு தேவையான ஒரு தக்காளி, ரெண்டு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன். அதோட அஞ்சு பல் பூண்டு வந்து சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இஞ்சி வந்து சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை ஒரு கொத்து, ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கூட மீல் மேக்கர் நம்ம ஒரு கப்பு எடுத்து வச்சுன்னு இருக்கிறோம். எடுத்து வச்ச மீல் மேக்கரை நம்ம சுடுதண்ணில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம். அதோட உப்பு ஒரு சிட்டிக்கு போட்டுக்கலாம். இது நல்லா சாஃப்ட் ஆகிறதுக்காக நம்ம பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போ மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுடலாம். ஒரு டீஸ்பூன் இப்போ கடுகு பொருந்திச்சு, ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் குட்டி குட்டாக நறுக்கி வச்சதும் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அதோட இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சிருந்த பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிச்சு, தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். தனியாத்தூள் அரை ஸ்பூன், மிளகாத்தூள் அரை ஸ்பூன், மஞ்சள் பொடி கால் ஸ்பூன். நல்லா வதங்கட்டும். அரை ஸ்பூன் மிளகு பொடி போட்டுக்கலாம். அப்படியே பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மில் மேக்கரை நல்லா புழிஞ்சி எடுத்துக்கலாம். தண்ணி இல்லாத நல்லா புழிஞ்சிட்டு எடுக்கணும். நல்லா இப்போ வதங்கிச்சு. நம்ம இப்போ மில் மேக்கரை சேர்த்துக்கலாம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதோட தண்ணி வந்து கொஞ்சோண்டு தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது கிரேவே வராது, ட்ரையாக தான் வரும். இதை நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்லாம், ரைஸ்க்கு சைடிஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இது வேக வச்சுக்கலாம். ஏன்னா அப்போ தான் இது வேகும். இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, வெந்துச்சு. இப்போ நம்ம மல்லித்தலை போட்டு இறக்கிடலாம். சுவையான டேஸ்டான மில் மேக்கர் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஷ் பண்ணுங்கள். தேங்க்யூ.